ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரே ஒரு ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணதுக்காக இவ்வளோ கார், எப்படி 10-15 கார் பக்கம் வந்து ஒரே ஒரு ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணதுக்காக விசிட் பண்ணியிருக்காங்க. ஏன், என்ன அப்படின்றத டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி, இந்த சேனலுக்கு யாரோ புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 4 or 5 days பேக் வந்து ஈவினிங் ஒரு 9:30 பக்கம் ஒரு புது நம்பர்லேருந்து எனக்கு ஒரு கால் வந்தது. புது 9:30 ஆச்சேஸ் எதை மேபி எதோ அர்ஜெண்ட்டாக இருக்குமோ அப்படின்ட்டு தான் நியூ நம்பர்லேருந்து நான் வரந்த காலெல்லாம் அட்டன் பண்ணேன். அட்டன் பண்ணும்போது அவங்க ஃபஸ்ட்டு சொன்ன வார்த்தை, நாங்கள் கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து அங்கே கால் பண்ணுறோம் அப்படின்னா, சரி சொல்லுங்கள் அப்படின்னா, இந்த மாதிரி நீங்கள் வந்து ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணியிருந்துருக்கீங்க, அதுக்கான ப்ராசஸிங் அப்படின்ற சொல்கிற ஏதாவது உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்ததா அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டாங்க. நான் சொன்னேன், அந்த மாதிரி எனக்கு எந்த மெசேஜும் வரலைங்க அப்படின்னு. இல்லை வேறு ஏதாவது நீங்கள் ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணியிருக்கீங்க, அப்ளிகேஷன் இங்கே இருக்குது, இந்த ஸ்டேட்டஸ் மாதிரி எதாவது மெசேஜ் வந்ததா கவர்மெண்ட் சைட்லேருந்து கேட்டாங்க. இல்லை எனக்கு எதுவும் வரலை அப்படின்னு. சரி ஓகேன்னு சொல்லி அந்த காலை வந்து கட் பண்ணிட்டாங்க. கட் பண்ணி அடுத்த நாள் பார்த்தா, ஆக்சுவலாக நான் இப்போ நான் இருக்கிறது என்னோடய ஒர்க்குக்காக நான் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நான் சென்னையில் இருக்கேன். ஆனால் வந்து என்னோடய ஹோம் டவுன் வந்து சேலம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால் பேசி முடித்த அடுத்த நாள் ஈவினிங், அடுத்த நாள் ஈவினிங் 7 o'clock பார்த்தீங்க அப்படின்னா, கலெக்டர் ஆஃபீஸில் இருந்து ஒரு 10-15 பேர் பக்கம் பார்த்தீங்கன்னா காரில் வந்து போயிருக்காங்க. ஏரியாவே ஓரளவுக்கு வந்து ஃபுல்லாக இருக்குது. நான் இருக்க வந்து ஹோம் டவுனில் பார்த்தீங்க அப்படின்னா என்னன்னு தெரில, எங்கள் அம்மா ஒரே ஒரு பதட்டம், எனக்கு எந்த காலும் பண்ணல. ஏரியா பக்கம் இருக்கிறவங்க எப்படியுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த காரெல்லாம் வந்து விசாரிக்கிறாங்க என்ன ஏது அப்படின்னா. அதுக்கப்புறம் வந்து எங்கள் அம்மா வந்து எனக்கு அடுத்த நாள் காலையில் எனக்கு கால் பண்ணி எங்கள் அம்மா சொல்கிறாங்க, நீ ஓட்டர் ஐடி இப்போ நீ அப்ளை பண்ணதுக்காக கலெக்டர் ஆஃபீஸில் இருந்து குறைஞ்சபட்சம் ஒரு 15 காரு பக்கம் வந்து கேமராவை வச்சு அம்மாவை வந்து கேட்டிருக்காங்க, ஏன் வந்து நீங்கள் இந்த டைமில் வந்து பையனுக்கு வந்து 30+ ஏஜ் ஆகுது, இந்த டைமில் வந்து ஏன் நீங்கள் ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணுறீங்க, ஏன் வந்து இவ்வளோ வருஷமாக ஏன் ஓட்டு போடாமல் ஏன் இருந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து அம்மா சொல்லியிருக்காங்க, ஓட்டு வந்து போடாமலாம் இல்லைங்க, லைசன் ஓட்டு வந்து எலிஜிபிள் தான். ஸோ லைசன்ஸில் வச்சு, ஏன்னா இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஓட்டர் ஐடி இருந்தால் தான் ஓட்டர் போடணுன்றது கிடையாது. ஓட்டு ஏஜ் வந்ததுன்னா நம்மளோட லைசன்ஸ், கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப் ஏதோ ஒன்று காமிச்சு நம்ம ஓட்டு போடலாம். ஸோ அந்த ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குனால நான் இவ்வளோ வருஷமும் பார்த்தீங்கன்னா என்னோடய ஓட்டு நான் மிஸ் பண்ணாமல் எப்போவுமே பார்த்தீங்கன்னா என்னோட சேலம், நான் எங்கே இருந்தாலும் இந்த ஓட்டு டைமில் வரும்போது மட்டும் நான் அந்த என்னோடய ஹோம் டவுன் சேலத்துக்கு போயிட்டு நான் வந்து ஓட்டு போட்டுட்டு நான் வருவேன். அவங்க வந்து கேட்குறது என்னென்னா, இத்தனை வருஷம் ஆச்சு, காலேஜ்லேயே வந்து ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணியிருக்க வேண்டியதுதானே, 30 வயசுக்கு மேலே ஆனதுக்கப்புறம் இப்போ நீங்கள் ஓட்டு போடுறீங்க, அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது அம்மா சொன்னது என்னென்னா, இல்லை நாங்கள் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடியே அப்ளை பண்ணோம், ஆனால் வந்து ஓட்டு லிஸ்ட்டில் வந்து பையன் நேம் இருக்குது, ஆனால் இன்னி வரைக்கும் ஓட்டு வரலை, ஓட்டர் ஐடி, சாரி ஓட்டர் ஐடி இன்ன வரைக்கும் வரலை, அந்த ரீசனுக்காக தான் நாங்கள் வந்து திரும்ப நாங்கள் அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஆனால் இவ்வளோதான் ரீசனு. ஆனால் இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து வந்த பீப்புளெலாம் வந்து அந்த சந்தீப் குமாஸ்தா அவங்க எல்லாருமே இன்க்ளூடிங் இவங்க முதலந்துக்குமே வந்திருக்காங்க. நம்ம ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள் இல்லை, ஆனால் ஒரே ஒரு ஓட்டர் ஐடிக்கு அப்ளை பண்ணதுக்கு இவ்வளோ பேர் வந்து விசாரிக்கிறதுக்கான காரணம் என்னன்றது எனக்கு டீட்டெயிலாக தெரியல. நம்ம ஏரியாவுக்கு வந்துட்டு போனதுக்கப்புறம் எப்பவுமே இந்த பின்னாடி பேசுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான், எதுக்கு வந்திருக்காங்க என்ன வந்திருக்காங்களா தெரியலையே அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா வந்து இன்னைக்கு காலையில் வந்து எனக்கு கால் பண்ணி எங்கள் அம்மா என்கிட்ட புலம்புறாங்க. இந்த வந்து பின்னாடி பேசுறது வந்து நிறைய பேசிகிட்டே இருக்காங்க, நம்ம ஏரியாவுக்கு வந்து 10-15 பேர் காரில் வந்து இறங்கியிருக்காங்க, என்னை வந்து வீடியோ வச்சு பேட்டி எடுத்திருக்காங்க அப்படின்ற ஒரு ரீசன் சொல்லியிருக்காங்க. இது வந்து பக்கத்து வீட்டு ஆளுங்கள்லாம் வந்து கேட்குறதுனால, ஏன் எங்களுக்கு தெரிஞ்சால் என்ன தப்பு, ஏன் எங்ககிட்ட சொல்கிறதுல என்ன அப்படின்னாங்க. ஆனால் அம்மா வந்து இருக்கிற ஃபேக்டை தான் சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஓட்டர் ஐடி நாங்கள் அப்ளை பண்ணோம், இத்தனை வருஷம் கழித்து ஏன் நீங்கள் வந்து ஓட்டு அப்ளை பண்ணுறீங்க, ஓட்டர் ஐடிக்கு ஏன் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்காக தான் அங்கே வந்திருக்காங்க. ஆனால் என்னோட ஒரு பர்சனல் ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு ஓட்டு அப்ளை பண்ணுறதுக்கு, ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணுறதுக்கானது அன்னைக்கு முன்னாள் நாள் நைட்டு வந்து எனக்கு கால் பண்ணாங்க, அப்ளிகேஷன் ப்ராசஸ் இருக்கான்னு சொல்லி கேட்டாங்க, நான் இல்லைன்னு சொல்லி முடிஞ்சுது. அது என்கிட்டையும் ஃபோன் பண்ணி கேட்டிருக்கலாம்,
இல்லையா, வீட்டில் அப்படியே ஏதாவது டவுட் இருந்தால் வீட்டில் யாராவது ஒரு ஆள் பண்ணி கேட்கலாம். பட் ஏன் வந்து இவ்வளோ பேர் வந்திருக்காங்க, ஒரு 15 பக்கம், 10-15 பக்கம் கார் வந்து நம்ம சேலம் நம்ம வீட்டில் வந்து வந்து விசாரிச்சுட்டு போயிருக்காங்க, ஏன் என்னன்றது ஒன்றுமே புரியல. ஒரு புரியாத புதிராகவே இருக்குது, என்னன்னு தெரில. மேபி நான் வந்து சேலம் போனால் என்னன்றது தெரியும் எனக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் அம்மா வந்து எனக்கு என்கிட்ட வந்து கொஞ்சம் அம்மா வந்து என்கிட்ட புலம்புறது, நான் எப்பயுமே வந்து இந்த முதுகுக்கு பின்னாடி பேசுறதெல்லாம் வந்து நான் கேர் பண்ணிக்கவே மாட்டேன். ஒரே ஒரு விஷயம் தான் நான் நினச்சிப்பேன், என்னன்னா உனக்கு தைரியம் இல்லை என்னை கூப்பிட்டு நீ பேசுறதுக்கு. ஏன் முதுகுக்கு பின்னாடி பேசுகிற, உனக்கு பேசுறதுக்கு நான் ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன், ஆனால் நான் உனக்கு முன்னாடி இருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டு நான் பாட்டு போயிட்டே இருந்துறேன். அதை தாண்டி இன்னொரு விஷயம் என்னன்னா, எனக்கு 1000 வேலை இருக்கு, நீ பேசுறதுக்கெல்லாம் வந்து என்னால் வந்து நான் ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லை அப்படின்றது தான். எங்கள் அம்மாக்கிட்ட கூட நான் அதுதான் நான் சொன்னேன். இன்னைக்கு காலையில் அம்மா வந்து ஒரு மாதிரி புலம்பிகிட்டே இருந்தாங்க, இந்த மாதிரி வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க ரொம்ப கேட்குறாங்கடா என்ன ஏது ஏதுன்னு சொல்லி கேட்குறாங்க அப்படின்னா, நான் தான் அம்மாட்ட சிம்பிளாக ஒன்று சொன்னேன், வா நமக்கு 1000 வேலை இருக்குமா, நம்மளோட வேலையை நம்ம தான் பண்ண போகிறோம், அவன் பேசுறதுனால நம்ம வேலையும் ஸ்டாப்பாக போகிறதில்ல, அவன் பேசாமல் இருக்கிறதுனால நமக்கு 4 வேலை எக்ஸ்ட்ரா வரப்போகிறதும் இல்லை, அவன் பேசுகிறவன் பேசிட்டு தான் இருப்பான், பயந்தவன் மட்டும்தான் பின்னாடி பேசுவான், தைரியமான ஆளுங்க எவனால தான் மூஞ்சிக்கு நேராக பேசுவான். என்னோட இது அதுதான். அதனால் இதில் சின்னதாக ஒரே ஒரு விஷயம், ஒரு மெசேஜ் மாதிரி சொல்லணும், என்னென்னா பின்னாடி பேசுகிறவன் நிறுத்த மாட்டான், ஓகேங்களா. அதே மாதிரி உங்களுக்காக ஒரு எய்ம் இருக்கும், உங்களுக்காக ஒரு ஒர்க் இருக்குது, அந்த ஒர்க்கையும் உங்கள் ஃபேமிலியும் பார்த்துட்டு நீங்கள் போய்கிட்டே இருங்க. இதுதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வர்றது. ஆனால் எண்ட் ஆஃப் த டே இன்னை வரைக்கும் என்னன்றது தெரில, எதுக்காக 15 கார் பக்கம், 10 கார் பக்கம் நம்ம சேலத்துக்கு நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்கன்றது தெரியல. இன்கேஸ் இதை பற்றியான ஃபியூச்சர் அப்டேட் உங்களுக்கு கிடைச்சதுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோவில் முடியும் போது உங்ககிட்ட நான் கேட்க வேண்டிய கேள்வி, என்னை மாதிரி இந்த மாதிரி ஏதாவது தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? ஒரே ஒரு ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணிவிட்டு இவ்வளோ பேர் வந்து விசிட் பண்ணி ரீசன் கேட்டு, மொக்க ரீசன் தான் இதை ஏன் அப்ளை பண்ணீங்கன்னு சொல்லி கேட்டுட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது நடந்திருக்கா, பர்சனலாக நடந்திருக்கான்றது மட்டும் இந்த கமெண்ட் பாக்ஸில் என்னன்றது சொல்லுங்கள். என்னை வந்து பர்சனலாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா என்னோடய வந்து இன்ஸ்டாகிராம் ஐடியை வந்து நான் உங்களுக்கு நான் கொடுக்குறேன், கமெண்டில் கொடுக்குறேன், ஐ மீன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், என்னை பர்சனலாக ஃபாலோ பண்ணுங்கள். இதோட உங்களுக்கு நான் இன்னொரு வீடியோவில் என்னன்றது டீட்டெயிலாக நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுறேன்.